ஒவ்வொரு சடங்குலையும் தேவையில்லாத எந்த காலத்திலையும் ஆரம்பிச்சது. இந்த நோக்கில பார்த்தோம்னா எக்ஸசைசஸ் இருக்கு பாருங்க, அந்த காலத்திலேயே உடற்பயிற்சி வேண்டும் என்று விரும்பி தெளிந்து உடற்பயிற்சி ஏற்படுத்துறாங்க. பயிற்சி வேணும்னா ஓடல், நீந்தல், தாண்டுதல், குதித்தல், ஊர்தல், இந்த மாதிரியாக எட்டு விதமான பயிற்சிகள் உடலுக்கு வேணும்னு கண்டுபிடிச்சு அதை தான் விளையாட்டாகவும் அல்லது உடல் பயிற்சியாகவும் வச்சபோது, நீங்க இந்த ட்ரெடிஷனல் எக்ஸசைஸ் இருக்குது 64 பாஸ்டர்ஸ் எல்லாம் அடங்கும். அதுல ஒரு சிலதான் தினந்தோறும் உடலுக்கு நன்மையாக தொடர்ந்து செய்தாலும் நன்மையாக இருக்கும். மற்ற பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாது, தொடர்ந்து செய்யவும் கூடாது. ஏன்னா உதாரணமா சொல்றேன் நான், ஏன் அந்த எக்ஸசைஸ் அதிகமான நம்பர் எக்ஸசைசஸ் நான் செய்து கற்றுக்கொண்டு செய்தது உண்டு. தலையை கீழே வச்சுக்கிட்டு காலை மேல தூக்கி நிக்கிறதுக்கு முதல் சோத்து ஓரத்துல நின்றுகிட்டு அப்படியே வச்சிருந்து அப்படி பழகினேன். அதுக்கப்புறம் நிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த உடல்ல உள்ள அதனுடைய அழுத்தம், அதனுடைய எடை எவ்வளவோ அந்த அழுத்தம் எல்லாம் தாத்துறத நான் பார்த்தேன். சரி, ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் தான், தலையில போதிய ரத்த ஓட்டம் இல்லாததோடு ட்ரீட்மெண்ட் ஒரு சிகிச்சை முறையில இதனால் செய்ய வேண்டியதுதான். சாதாரணமா இருக்கிறவங்க கூட வாரத்துல ஒரு நாள் நிமிஷம் இருந்தா போதும். ஆனா இத பழகிறவங்க என்ன ஆச்சு, நல்ல உற்சாகமா இருக்குதுன்னு சொல்லி நீண்ட நேரம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட தலைய கே வச்சு காலை மேல தூக்கி நிக்கிறாங்க. அதனுடைய சயின்ஸ் விஞ்ஞான உண்மையும் தெரியும், உடலுக்கு என்ன ஆகும்ன்றதும் தெரியறது இல்லை, ஒரு உற்சாகமா இருக்குது மாத்திரம் தெரிஞ்சு போறாங்க. இதுல என்ன ஆகுது, அந்த அப்படி கவர்ந்து இருக்கிற போது கீழே பிளட்டினுடைய அதாவது ரத்தத்தினுடைய அழுத்தம் மெல்லிய நரம்புகள் எல்லாம் விரியச்சு, கொஞ்சம் 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 கொஞ்சமா விரியச்சு. 25-30 வயசு வரைக்கும், 35 வயசு வரைக்கும் கூட விரியும் சிறியும் சுருங்கும், அவ்வளவு தூரம் தெரியாது. அதற்கு மேல விரி சுருங்காது, லூஸ் ஆயிடும், அதனால பிளட் கிளாட் ஏற்பட்டு அதன் காரணமாக எத்தனையோ வியாதியில அவஸ்தப்படுறாங்க. அதே இடங்கள்ல தெரியும். ரெண்டாவது, முன்னெல்லாம் இந்த ஸ்ட்ராங்கிலிட்டிஸ்ன்றது குறைவா இருந்தது, எங்கேயோ ஒருவருக்கு தான் இருக்கும், இன்னைக்கு அதிகமா இருக்க பார்க்கிறோம். இப்ப நான் சில எக்ஸசைஸ் சொல்றேன், அப்ப தெரிஞ்சுக்கீங்க. ஆலாசனம்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, காலை அப்படி தூக்கி போடுறது. சிரசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குது, சர்வாங்காசனம்னு ஒண்ணு இருக்குது. ஒவ்வொன்றும் அவனுடைய உண்மையான ஆராய்ச்சியை பார்த்தா உடலுக்கு நல்லதுதான், தேவையான அளவுல. தெரியாததுனால என்ன ஆகுது, பணம் கொடுக்காத நீங்க ஸ்பான்டலிட்டிஸ் வாங்கணும்னா இந்த 3 ஆசிரமத்தை செய்துட்டே வந்தா போதும். ஏன்னா அந்த பூட்டு விட்டு போகுதுங்க, அது பின்முதுகில் இருக்கக்கூடிய பூட்டு வட்டபிரால அது அப்படியே போட்டு 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 விட்டு போகுது. சிலருக்கு உடல் நலத்தினாலையும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பலத்தினாலையும் தெரியாம இருக்கலாம், ஆனா என்னமே அது பாதிக்கத்தான் செய்யும். தினந்தோறும் தேவையில்லாத போது செய்துட்டே வந்தேன். இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ செயல்கள் நான் அதை செய்து பார்த்ததுனால எல்லா எக்ஸசைஸும் இதை தவிர்த்து நான் செய்யணும்ன்றதை ஆரம்பிச்சு ஒவ்வொரு பயிற்சியா இந்த உடலுக்கு வேண்டிய எல்லா பாகத்துக்கும் வேண்டியதை நான் தேர்ந்தெடுத்து ஒன்று ஒன்றா செய்து பார்த்து அதனால வந்த ஒரு
விளைவு நல்ல பலன் கண்ட பிறகு அததான் ஏழு விதமான பயிற்சிகளை தொகுத்திருக்கேன்.